நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12-17 முடிய மற்றும் 23-25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரூரில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்கவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போடி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் மக்களுக்காக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நீ உனக்காக வாழ்ந்தால் அது சுயநலம், ஆனால் மக்களுக்காக வாழ்ந்தால் அது பொதுநலம். இயேசுவினுடைய பணிவாழ்வு இவ்வாறு அமைந்திருக்கின்றது. திருமுழுக்கு யோவானுக்கு அடுத்தபடியாக இயேசுவை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பணியை அவர் தொடங்குகின்றார். தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்தை விட்டு அகன்று கப்பர்நகூமுக்கு சென்று, இதுவரை தன்னுடைய தாய் தந்தையோடு இருந்த இயேசு, தன்னை தயாரித்த இயேசு, இப்பொழுது எதனை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், மக்கள் பணி, மக்கள் பணியிலே தன்னையே இணைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பயணத்தை இயேசு தொடங்குகின்றார். நிச்சயம் ஒருவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வேற்று இடத்திற்கு செல்வது என்பது கடினமான ஒன்று. ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர் செல்வதற்கு தயாராகின்றார். தனக்குரிய அந்த உறவு பிணைப்பை அவர் உடைத்துவிட்டு மக்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக, மக்களோடு இணைய வேண்டும் என்பதற்காக, மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, மக்களை கடவுளோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார்? தன்னுடைய பயணத்தை இயேசு தொடங்குகின்றார். எவ்வாறெல்லாம் தொடங்குகின்றார் என்று இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம். அவர் பிணிகளை குணமாக்குகின்றார். பேய் பிடித்தோரை, மதிமயங்கியோரை, முடக்கவாதமுற்றோர் அனைவரையும் என்ன செய்கின்றார்? அவரிடம் அழைத்து வரப்படுகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு மக்களையும் சுகப்படுத்துகின்றார். ஆகவே தன்னுடைய பணியை அவர் செவ்வனை செய்ய ஆரம்பிக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இவ்வாறு இயேசுவினுடைய அந்த பணிவாழ்வானது என்ன செய்கின்றது? ஒருவரை சுகப்படுத்துகின்றது. இயேசுவினுடைய பணிவாழ்வானது அவரை குணப்படுத்துகின்ற பொழுது அதுதான் மெசியாவினுடைய வருகையாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலும் கூட இதை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் எப்பொழுது பிறருக்காக பணி செய்ய ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுது நாம் பிறரை மையப்படுத்துகின்றோமோ, அப்பொழுது நாம்
கடவுளை என்ன செய்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம் என்பதுதான் உண்மை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே இயேசுவினுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது அவர் கடவுளை எவ்வாறெல்லாம் மகிமைப்படுத்தினார், தாம் சென்ற இடத்திற்கெல்லாம் கடவுளுடைய மகிமையை அவர் விதைத்து கொண்டே இருந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசுவை மையப்படுத்தி நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம், பிறருடைய வாழ்விலே நாம் ஒளியேற்றுகின்றோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாமும் பிறருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்வை தொடங்குவோம். இயேசுவினுடைய பணியை நாம் தொடருவோம். வாரீர் ஜெபம். எம் அன்பு தந்தையே இறைவா, நீ செய்த பணியின் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய தந்தையின் மகிமையை உணரச் செய்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நாளிலே இயேசுவினுடைய அரியதொரு அந்த பண்பின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பணி செய்கின்ற மக்களாக, உதவுகின்ற மக்களாக, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக உருமாற்றம் பெறுவோமாக. இயேசுவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். இதன் மூலமாக உம்மையும் உம்முடைய தந்தையும் நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற மக்களாக உருமாற்றம் பெறுவோமாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமீன்.